أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر كبيرة والحمد لله كثيرة فسبحان الله وبحمده بكرة وأصيلا صلى الله وسلم على سيدنا مولانا محمد وآله وصحبه سلم تسليما كثيرا كثيرا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد رحمة للعالمين حياة الدارين روح الوجود جد سيدان الشباب أهل الجنة الحسن والحسين سيدنا سندنا مرشدنا مربينا هادينا ملجانا أوتنا دخرنا فخرنا جدنا الآخر بأيدينا أوتنا غياثنا مستغيثنا قاضي حاجاتنا فارج كربتنا رجعنا ضياءنا شفاءنا سلطان الخلائق كلهم أجمعين سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف كرم مجد وعلم نائد الترميني ترواي مرند أرول سيهر آخر أكرموا أصحابي فإنهم خياركم سيد الأنبياء والمرسلين سيدنا رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மலர்ந்து அருள் செய்கிறார்கள் அக்ரிமு அஸ்ஹாபி எனது சஹாபாக்களை கண்ணியப்படுத்துங்கள் கௌரவியுங்கள் சங்கை செய்யுங்கள் ஃபஇன்னஹும் நிச்சயமாக உங்களில் அவர்களே மிக்க மேலானவர்கள் மிக்க சிறந்தவர்கள் உயர்ந்த மராத்திபார்த்துகளுக்கு உரியவர்கள் உன்னதமான அந்தஸ்துகளை அல்லாஹ் இடத்தில் பெற்றவர்கள் என்பதாக நம் ஆறு இரட்சகராகிய ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லிசானுல் ஹக்கால் நமக்கு நன்மாராயம் செய்கின்றார்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தபாரக வதாலா அவனது ஹபீபும் நூருமாகிய முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கட்டளைப்படி அவர்களது ஆணைக்கு நாம் தலை வணங்கி அவர்களது சத்திய சஹாபா கண்மணிகளை கண்ணியப்படுத்தக்கூடிய மகத்தான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு என்றென்றும் நிரந்தரமாக அருள் புரிவானாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மாபெரும் கிருபையால் அவனது ஹபீபும் நூருமாகிய சீதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருவதனத்தை அகக்கண்ணாலும் முகக்கண்ணாலும் தரிசித்து நாயக கோமானின் மகத்தான புனிதமிக்க சுஹபத்து ஷரீஃபில் நாயக கோமானுடைய நல்லருளை பெற்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இடத்தில் உன்னதமான உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த சத்திய தேசீலராகிய சஹாபி ரசூல் ஜீனத்துல் ஹிந்த் ஔசுல் ஹவாஸ் துஃபைல ரஹ்மத்துல் ஆலமீன் மஹ்பூப ரப்பல் ஆலமீன் சைதுனா தமீம் இப்னு யுஆர் அல் அன்சாரி அல் ஹத்ரஜி மதனி சஆதத் பந்த ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாத அலைனா அல் பரக்காத் மின் ஃபி தாரினா ஆமீன் நாயகம் அவர்களின் மகத்தான உருஸ் முபாரக் உடைய முதலாவது புனிதமிக்க வைபவம் சுன்னத்து நபவியான நிகழ்ச்சியுமாகும் கொடியேற்றம் என்பது ரஹ்மத்துல்லாஹி ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்காவின் பொழுது அதாவது மக்கா முக்கர்ரமா வெற்றி அடைந்து வெற்றி கொண்டு நாயக கோமான் மக்கா ஷரீஃபுக்குள் தாஹிலாகும் பொழுது முதல் முதல் ரஹ்மத்துல்லாஹி ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு ஏற்படுத்திய நல்லமல் என்னவென்றால் கொடி ஏற்றும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதாவது ஃபத்ஹு மக்காவின் பொழுது
மக்கா வெற்றி அடைந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் தாகிலாகும் பொழுது நாயக திருமேனி அவர்கள் முபாரக்கான ராசு ஷெரீஃபில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க சிரசில் அவர்களது சர் முபாரக்கில் கருப்பு நிறத்தில் அதாவது அமாமத் ஷெரீஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முபாரக்கான தலப்பாவாகின்றது அன்றைய தினம் கருப்பு நிறத்தில் அணிந்திருந்தார்கள். காரணம், கருப்பு நிறம் முஸ்லிமீன்களாகிய மூமின்களாகிய நமக்கு சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய நிறமாகும். அதன் காரணத்தினால் கருப்பு நிறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினத்தில் முபாரக்கான ராசு ஷெரீஃபில் தலப்பா அணிந்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் கருப்பு நிறத்தில் தலப்பா அணிந்து வெள்ளை நிறத்தில் கொடியை ஏற்றும்படியாக சஹாபா கண்மணிகள் அவர்களுக்கு ஆணையிட்டார்கள். மக்கா முகர்ரமாவில் ஃபத்ஹு மக்காவின் பொழுது, அதாவது ஹிஜ்ரி 8வது வருடம், நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து முத்தஹராவில் இருந்து மக்கா முகர்ரமாவிற்குள் தாஹிலாகும் பொழுது ஃபத்ஹு மக்காவில் மக்கா ஷெரீஃபில் வெள்ளை நிறத்தில் கொடியை ஏற்றும்படி அல்லாஹ்வின் ஹபீப் ஆகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆணையிட்டார்கள். ஆக கொடியேற்றம் என்பது சுன்னத்து நபவியான ஒரு அமலாகும், ஒரு சிறப்பான ஒரு அமலாகும். அதாவது நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால் திருவாய் மன்னர் செய்கிறார்கள், மன்னஹியா சுன்னதி ஃபகத் அஹப்பனி, யார் என்னுடைய சுன்னத்தை ஹயாத் ஆக்கின்றாரோ அவர் என்னை நேசித்தவராவார். மன்னஹியா சுன்னதி ஃபகத் அஹப்பனி وَمَنْ أَحَبَّنِي كَانَ مَعِيَ فِي الْجَنَّةِ, யார் என்னை நேசித்தாரோ அவர் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் அறிந்தார். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆக ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முபாரக்கான சுன்னத்தான ஒரு நல்ல மலை அல்ஹம்துலில்லாஹ் நாம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையாம். காரணம், அல்லாஹ் தபாரக் வதஆலா அவனுடைய அருளுக்கு பாத்தியமான அவனது நல்லடியார்கள் நல்லோர்கள் மேன்மக்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நினைவு செய்வது திக்ர் செய்வது சுன்னத்து இலாஹிய, அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருக்கின்றது. இதற்கு நமக்கு குர்ஆன் ஷரீஃபில் தக்க சான்றை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தருகின்றான். காரணம், குர்ஆன் சூரா சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்த சூரத், குர்ஆன் ஷரீஃபில் 114 சூரத்து மாஷால அமைக்கப்பட்டிருக்குது. அதுல சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு அடுத்த சூரத்தை நாம் கவனிக்கோமே ஆனால் அது சூரா அல் பக்ரா என்று நமக்கு அறிவிக்கின்றது. சூரா பக்ரா, ரிஷபம், மாடு. என்ன மாடு அது? நபியினா மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மொஜிசத்தான ஒரு மாடாகும். அந்த மாட்டோட பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்துக்கு வச்சிருக்கிறான். மாஷால மூஸா நபியுடைய காலத்தில் நிகழ்ந்த ஒரு அற்புதத்தை நினைவு கூறும் வண்ணமாக, மூசா நபியோட பேர் இல்ல, மூசா நபியுடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு அற்புத நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்ட மாட்டின் பெயரை எல்லாம் வச்சிருக்கிறார் மாஷா அந்த சூரத்து அல் பக்ரான்னு சொல்லி. மாஷா ரொம்ப பரக்கத்தான சூரத். சூரா அல் பக்ரா எந்த வீட்டுல ஓதப்படுதோ அந்த வீட்டுல என்ன சகல விதமான பல முசீபத்துகளும் நீக்க அல்லாஹ் நீக்கி வைக்குவான். ஆயிஸ்லாஸ்ல திருவிழம் வராங்க. அது மட்டுமல்ல, சையீதுல் ஆயாத்துல் குர்ஆன் அல் அலீம், குர்ஆன் ஷரீஃப் மொத்த ஆயத்துகளுடைய பாதுஷாவாகிய ராஜாவாகிய ஆயத்துல் குர்சி அந்த சூரா பக்ரா கூட தான் மாஷா அல்லாஹ் அமைஞ்சிருக்கு. அப்ப சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இவ்வளவு பெரிய சிறப்பான சூரத்துக்கு என்ன பெயர் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்? அல் பக்ரா. மூசா நபியுடைய காலத்துல சம்பந்தப்பட்ட அவங்களுடைய மோதிசத்தான அற்புதத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு மாடு, அந்த மாட்டுற பேர் அல்லாஹ் என்ன சூரத்துக்கு வச்சுக்கிறான். மாஷால் அடுத்து பார்ப்போமே ஆனால் சூரா பக்ரா முடிஞ்சு சூரா ஆல இம்ரான், சூரா ஆல இம்ரான், இம்ரான் இம்ரானுடன் இம்ரானும் இம்ரானுடைய குடும்பத்தார்களும். இம்ரான் யாரு? சைதத்தினா மரியம் ரலியல்லாஹு அன்ஹா, சைதனா நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அருமை தாயாகிய மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தந்தை. மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய உம்மா, மரியம் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பாப்பா யாரு? இம்ரான். இம்ரான் ஒரு வலியுல்லா, இம்ரான் ஒரு வலியுல்லா. மாஷாஅல்லாஹ், முதல்ல அல்லாஹ் தன்னுடைய நபியாகிய ரசூலாகிய மூசா நபியுடைய காலத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மாட்டுட பேரை வைக்கிறான் சூரத்துக்கு, இரண்டாவது சூரத்துக்கு, மூணாவது வைக்கிறான்
ஒரு வலியிட பேர் அல்லாஹ் வைக்கிறான். அந்த வலி யாரு? மாஷாஅல்லாஹ், ஒரு நபியையும் ஒரு வலியையும் பெற்றவங்க. ஒரு நபியையும் ஒரு வலியையும் பெற்றவங்க யாரு? இம்ரான் சொல்லக்கூடிய வலி. எந்த நபிய? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய தகப்பனார் அவங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் யாரு? நபி. அப்ப ஹாரூன் நபியுடைய தகப்பனார் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தகப்பனார் இம்ரான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வலியுல்லா, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் என்ன நபியுல்லா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லா. அப்போ ஒரு நபியுடைய தந்தை, ஒரு வலியுடைய தந்தை, ஒரு ரசூலுடைய பாட்டனார் ஜிப்ரானா இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு. இம்ரானுடைய பேர் அல்ல என்ன, ஆல இம்ரான். அடுத்த சூரத்து வைக்கிறா மாஷாஅல்லாஹ். அப்போ அவுலியாக்களை ஞாபகம் செய்யறது யாருடைய சுன்னத்து? அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருக்குது மாஷாஅல்லாஹ். அகில உலகங்களுக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் மிகப்பெரிய நல்வழி காட்டியாக அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நூறாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மட்டுமடங்காத மகத்துவங்களும் மாட்சிமைகளும் நிறைந்து வழியக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹிய அல் குர்ஆனுல் கரீம். ஒரு எழுத்தை பார்த்தாயின்னா பத்து நன்மை, ஒரு எழுத்தை ஓதுனா பத்து நன்மை, ஒரு எழுத்தை ஓதுறத கேட்டாயினா பத்து நன்மை. மாஷாஅல்லாஹ். அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம். அலிஃபுன்னு சொன்னா பத்து நன்மை, லாம்னு சொன்னா பத்து நன்மை, மீம்னு சொன்னா பத்து நன்மை. கண்ணால பார்த்தா பத்து நன்மை, காதால கேட்டா பத்து நன்மை. அப்ப மாஷாஅல்லாஹ் ஆல இம்ரான் சொல்லும்போது என்ன, இம்ரானுடைய பெயரையும் இம்ரான் என்ன ஐந்து வருது, மீம் வருது, ஐன் மீம் ரா அலிஃப் நூன் இம்ரான். அப்போ இத்தனை எழுத்தையும் பார்த்தால் அதாவது வலியுடைய பெயரை என்ன சொன்னா ஒரு சொல்லுக்கு ஒரு ஹரஃபுக்கு என்ன பத்து நன்மை, என்ன ஒரு ஹரஃபுக்கு என்ன பத்து நன்மை, விளங்குதா? இம்ரான்ன்றது என்ன ஒரு வலி உள்ள ஆல சூரா ஆல இம்ரான். பக்கராக்கு அடுத்த சூரத்து சூரா ஆல இம்ரான். ஆல இம்ரான் சொல்றோம். அப்ப என்ன மாஷாஅல்லாஹ், இம்ரான்ங்கிற வலி பேரை சொல்லும்போது இம்ரான்ங்கிற வலிக்கு எத்தனை ஹரஃப் இருக்குது? ஐன் மீம் ரா அலிஃப் நூன் அஞ்சு எழுத்து இருக்குது. அப்ப என்ன 50 நன்மை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்புரியது ஒரு வலியுடைய பேரை சொல்றதுக்கு மாஷாஅல்லாஹ். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிரையோ நமக்கு உஸ்வத்த வைக்கல, அவனுடைய கலாமுல்லாஹ்வுல அல்லாஹ் உஸ்வத்த நமக்கு அமைச்சு வச்சிருக்கான் மாஷாஅல்லாஹ். அவுலியாக்களுடைய தாலீம், அவுலியாக்களுடைய மகத்துவம், அவுலியாக்களுடைய கண்ணியம், அவுலியாக்களுடைய சஞ்சை எந்த அளவுக்கு உன்னதமானது உயர்ந்தது என்பதை கலாமுல்லா நமக்கு என்ன செய்து மாஷாஅல்லாஹ் காட்டி தந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப சுபஹானல்லாஹ், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அம்பியாக்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் நாயகரானவர்கள், சையீதானவர்கள், மாலிகானவர்கள், ஔஃபானவர்கள், ஹாதியானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் எல்லா அம்பியாக்களுக்கும். அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு பிறந்து 40 வயசுல என்ன தன்னை அல்லாஹ்வுடைய ரசூலுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி பிறகடனை படுத்துறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆலமுல் அர்வாஹில் ஆன்மலோகத்தில், ஆலமுல் அருவாகிய ஆன்மலோகத்தில் எல்லா அம்பியாக்கள் ரசூல்மார்கள் அத்தனை பேருடைய அருவாகையும் அல்லாஹ் ஒன்று கூட்டுற மாஷாஅல்லாஹ். எல்லா அம்பியாக்கள் ரசூல்மார்கள் அத்தனை பேர் அருவாகை அல்லாஹ் ஒன்று கூட்டுற மாஷாஅல்லாஹ். ஒன்று கூட்டி ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான ஆன்மாவை அல்லாஹ் அங்க என்ன அழைக்கிறான். நபிமார்கள் ரசூல்மார்களுடைய புனிதமான ரூஹுகள் எல்லாம் ஒன்றா தேடுது அங்க. எல்லா அருவாகுக்கு முன்னாடி சரதாச பரிசுத்தமான ஆன்மா அங்க விஜயம் செய்யறாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அம்பியாக்கள் அனைவருக்கும் என்ன செய்யறான், கட்டளையிடுறான். எப்படி? லா துஃமினுன பிஹி, எல்லா அம்பியாக்களும் எல்லா ரசூல்மார்களும் என்ன செய்யுங்க, அவர்களை ஈமான் கொள்ளுங்க. எல்லாரும் யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளும்படி அல்லாஹ் எல்லா நபிமார்கள் எல்லா ரசூல்மார்களுடைய ஆன்மாவுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுறான். எங்க ஆலம் அருவாகல உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி லா துஃமினுன பிஹி. அப்ப எல்லா அம்பியாக்களுடைய ஆன்மாவை என்ன முஹம்மது ரசூலுல்லாஹி உலகத்துக்கு வரும்போது என்ன
எல்லா அம்பியாக்களுடைய எல்லா அம்பியாக்களும் அதாவது மூசா நபி நபியா இருப்பாங்க ஈசா நபி நபியா இருப்பாங்க ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முந்தி வந்தவங்க ஆனா மூசா நபி அவர்கள் ஈசா நபி இமாம் உண்டவங்க வந்திருக்க மாட்டாங்க காரணம் என்ன அவங்க முந்தினவங்க மாஷா அல்லாஹ் ஆனா உலகத்தில் பிறந்த அம்பியாக்கள் ஒருவர் பாக்கி இல்லாம அத்தனை பேர் என்ன முஹம்மது ரசூலுல்லாஹின்னு சொல்லக்கூடிய இமாமோட பிறந்தாங்க மாஷா அல்லாஹ் காரணம் என்ன இது குர்ஆன் அவங்க படிப்பிச்சு தருது மாஷா அல்லாஹ் சர்தாராக மாலிக்காக முஹம்மது ரசூலுல்லாஹி ஜொலித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அது மாதிரி எல்லா அம்பியாக்கள் எல்லா ரசூல்மார்களுடைய சமூகத்தார்கள் உம்மத்துகளையும் மிக்க விசேஷமான உன்னதமான உன்னதமான உம்மத்து எது சமூகம் எது இந்த சமூகம் உம்மதே முஹம்மதியா குந்தும் கைர உம்மா எல்லா உம்மத்துகள்ல என்ன மிக்க மேலான விசேஷமான ரொம்ப சிறப்பு செய்யப்பட்ட ரொம்ப உயர்வான சமூகம் இது அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நூராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லி தருது மாஷா அல்லாஹ் அப்ப இந்த உம்மத்துல உள்ள அவுலியாக்கள் என்ன எல்லா உம்மத்துல உள்ள அவுலியாக்களை விட உயர்ந்தவங்க மாஷா அல்லாஹ் அப்ப சுப்ஹானல்லாஹ் இம்ரான் நபியினா அவங்களை பெற்றவங்க இம்ரான் அப்ப மாஷா அல்லாஹ் மூசா நபியுடைய மூசவி சரீரத்துல வந்த வழியுள்ள யாரு இம்ரான் அப்போ இம்ரானுடைய பேரில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் அமர்ச்சியனா சங்க செய்யறான்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள் எல்லா அம்பியாக்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் ராஜாதி ராஜராகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துல வரக்கூடிய அவுலியாக்கள் என்ன இவர்களை எல்லா விட மிக்க மேலானவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்பதை நமக்கு என்ன செய்யுது இந்த சுன்னத்தை இலாஹியா நமக்கு படிப்பிச்சு தருது மாஷா அல்லாஹ் செய்யறாங்க எப்படி அக்ரிமா அஸ்ஹாபி என்ற சஹாபாக்கள் கண்ணியம் செய்தது கண்ணியப்படுத்தது காரணம் என்னும் ஹியாருக்கும் உங்க மொத்த பேரலை அவங்க தான் மிக்க மேலானவங்க மிக்க சிறந்த மிக்க உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு என்ன நிகராக யாரும் கிடையாது தெல்ல தெளிவாக நமக்கு தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஆகுறாங்க சஹாபி அல்லாத ஒருவர் சஹாபியாக இல்லாத ஒருவர் தாபியம் அல்ல தபா தாபியம் இல்ல பெரிய அவுளியா சஹாபி இல்லவர் சஹாபி இல்லாத ஒரு ஒரு மூமினான ஒரு நல்ல ஒரு சாலிஹான ஒரு நல்லடியார் உஹத் மலையளவுக்கு அவர் தர்மம் செய்தாலும் சஹாபியான ஒருவர் ஒரு சிறம் கை அளவுக்கு தர்மம் செய்தாலும் ஒரு கையளவுக்கு தர்மம் செய்யறாங்க ஒரு சஹாபி ஆனா சஹாபி அல்லாஹ் ஒருவர்னா உஹத் மலையளவுக்கு தர்மம் செய்யறார் ஆனா ரெண்டு தர்மத்தை நமக்கு சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி செய்யக்கூடிய சிறங்கை அளவு தர்மத்துக்கு என்ன சஹாபி அல்லாதவர் செய்யக்கூடிய உஹது மலையளவு தர்மம் நிகராகாது ஈடாகாது இணையாகாது என்பதாக சஹாபாக்களுடைய உயர்ந்த உன்னத அந்தஸ்தை நமக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெல்ல தெளிவாக தெளிவுபடுத்துகின்றார்கள் ஆக அப்படிப்பட்ட சஹாபா கண்மணிகளில் உயர்ந்த அந்தஸ்திற்குரிய சஹாபியாகிய உயர்ந்த அந்தஸ்திற்குரிய சஹாபியாகிய மொத்த சஹாபாக்கள் விசேஷமானவங்க சஹாபில் பதறீங்க சஹாபாக்கள் லட்சோப லட்ச பேர் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் லட்சோப லட்ச சஹாபாக்களில் உன்னதமான உயர்ந்த கீர்த்தி மிக்க அந்தஸ்து பெற்றவங்க யாரு அசஹாபல் பதறீங்கள் அசஹாபல் பத்ரியங்கள் அப்ப மாஷா அல்லாஹ் அந்த அசஹாபல் பத்ரியங்களில் மின்னக்கூடிய ஜோதியாக பிரகாசமாக இருக்கின்றார்கள் சீதனா தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபத்த பத்ரில் ஜொலிக்கக்கூடிய ஜோதியாக இருக்கின்றார்கள் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிசுத்தமான தெய்வீக திவ்ய திருக்கரத்தில்
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட லட்சோபலட்ச ஜின்களுக்கு, லட்சோபலட்ச ஜின்களுக்கு மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி திருக்கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான சன்மார்க்க சட்ட அனுஷ்டானங்களை கற்பித்து கொடுத்த மாபெரும் சட்ட மாமேதையாக இருக்கிறாங்க யாரு? சஹாபி ரசூல் தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதாவது மாஷா அல்லாஹ், லட்சக்கணக்கான ஜின்கள் இருந்தாலும், லட்சக்கணக்கான சஹாபாக்கள் இருந்தாலும், ஆலமுல் ஜின்னுக்கு, ஜின்களுடைய உலகத்துக்கு மாஷா அல்லாஹ் முக்குறிவாக டீச் பண்றதுக்கு நாயகத்துடைய பிரதிநிதியாக சரதார சில யார தேர்வு செஞ்சு அனுப்புறாங்க மாஷா அல்லாஹ். தமீம் இப்னு யுஆர் அல் ஹஜ்ரஜி அல் அன்சாரி மதனி சஆதத் பந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் மாஷா அல்லாஹ் அனுப்புறாங்க. அப்போ அவர்களுடைய பிரத்யேகமான பேரருள் நாயகத்துடைய அதுக்கு பிரத்யேகமானவர்கள் யாரு? தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மிகப்பெரிய பேருதவி, மிகப்பெரிய தௌஃபீக் நமக்கு அல்லாஹ் விடத்திலும், அல்லாஹ்வுடைய ஹபீபாகிய நூராகிய சையதுல் அம்பியாஇ வல் முர்சலீன் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ரூஹுல் வஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உன்னதமான உயர்ந்த தெய்வீக திவ்யத்தின் சன்னிதானத்தில் உன்னத அந்தஸ்தை பெற்ற உத்தமராகிய தமீம் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஹலரத் ஷரீஃபில் நாம் இருந்து அவர்களை திக்ர் செய்வதற்கான தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பது மாபெரும் பாக்கியமாகும். காரணம், சஹாபாக்களுடைய அந்தஸ்து என்பது சாதாரணது அல்ல. எத்தனை விஷயங்களை பார்த்தோம். அதுல முத்தான ஒரு சம்பவம், ஹஜ்ரத் சையதுனா ஸைது இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்கள் ஜலீல் கத்ர் அகாபிர் ஸஹாபி, இவர்கள் பிரபலமான ஸஹாபி சையதுனா زيد بن ثابت رضي الله عنه ஒருமுறை அவர்கள் மதீனா தயிபாவில் இருந்து தாயிஃபுக்கு ஒரு வேளையா ஒரு சஃபருக்காக புறப்பட்டாங்க. அப்படி புறப்பட்டவங்க வந்துட்டு இருக்கும் போது பாதையில ஒரு இடத்துல முசாஃபர் ஹானா இருந்துச்சு, தங்குறதுக்கான இடம், தர இரவு போல கழிச்சுட்டு போறான்னு தங்கினாங்க. அப்படி தங்கும் போது அங்க இன்னொரு ஆள் வந்து கூட தங்கினான். அந்த ஆள் கேட்டாரு, எங்க போறீங்கன்னு சொல்லி. தாயிஃபுக்கு போறேன்னு சொன்னாங்க. எந்த ஊரை கொடுக்கு? மதீனா சரி. எனக்கு என்ன, மதீனாக்கு பக்கத்துல தான் ஒரு கரியா, ஒரு சின்ன ஒரு கிராமம்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி, நானும் தாயிஃபுக்கு தான் போறேன், நீங்க சஃபர் தனியா போறீங்களே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போறோம்னு சொல்லி என்ன, அந்த ஆள் கூட சேர்ந்துக்கிட்டாங்க. கூட சேர்ந்தாள் யாரு? ஒரு யஹூதி, ஒரு யூதர். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து மாஷால் தாயிஃபுக்கு போறாங்க. அந்த யஹூதி ஜெயந்தபுர சாபித் அவர்கள் அல்லாஹ் ஹபீபான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இவர்கள் சஹாபாக்களுக்கு எல்லாம் நிறைய இஸ்லாத்தை பற்றி பரிசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துல தான் என்ன, இவங்க சஃபர் செய்யறதாக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க மாஷா அல்லாஹ். அப்போ அதுக்கு தோத என்ன, சஃபர்ல கூட சேர்ந்த உடனே ஜெயந்தபுர சாபித் ரலியல்லாஹு எந்த விதமான தவறான எண்ணம் இல்லை. அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய பேருடைய தூரம் மாஷா அல்லாஹ், அவங்க ரஹமத்தான முறையில திக்ரே ரசூலோட திக்ரே முஹம்மதோட என்ன அவங்க சஃபர்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தாயிஃபுக்கு போய் சேர வேண்டிய நெருக்கத்துல போன பிறகு ஓர் இடத்துல இரவு நேரத்துல தூங்கும் போது நீண்ட சஃபரா இருந்த காரணத்தினால ஜெயதுபுர சாஹிப் தலையெல்லாம் நல்ல அசந்து தூங்கிட்டாங்க. அவங்க அசந்து தூங்குறதை பார்த்து அந்த யஹூதி என்ன செஞ்சான், உடனே தான் வச்சிருந்த பலமான சங்கிலிகளை கொண்டு ஜெயதுபுர சாஹிப் தலைமுடைய கை கால் எல்லாத்தையும் பிணைச்சு கட்டி அவர்கள் நெஞ்சில உட்கார்ந்துட்டான். கையில என்ன கூறி அவனுடைய வாழை எடுத்துக்கிட்டு சேதுபுர சாபித்துடைய கொலவழியா இருக்கிறது என்ன செய்யணும். அதாவது எதிர்பாராமல் இருந்த ஒரு பெரிய முசீபத்தான இந்த விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தேய்த்திருந்த சேதுபுர சாபித்து ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து இஸ்திகாசா செய்யறாங்க. யாரு? செய்துபுர சாபித் ரலியல்லாஹு மிக்க மகா புகழுக்குரியவர்களே, சர்வ புகழும் புகழ்ச்சிக்கும் நாயகரே, முஹம்மத் 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 என்பதாக செய்துபுர சாபித் அவர்கள் யா முஹம்மத், யா முஹம்மத், யா முஹம்மத் என்று அழைக்க அவர்கள் அழைத்து சற்றும் தாமதமின்றி ஒரு நல்ல ஷபாப், ஒரு நல்ல அழகான வாலிபர் ஒரு வெள்ளை குதிரையில் மிக வேகமாக, அதாவது மின்னலை விட வேகமாக சீறி பாய்ந்த வண்ணமாக ஓடி வந்து
வந்த வேகத்துக்கு ஒரு உதவி விட்டார் அந்த வாலிபர் ஜெயித்து போன சாபி தொழிலா நெஞ்சில் உட்கார்ந்த யூதன் குப்பர் அடிச்சுட்டு விழுந்தான். உடனே தன் கையில வச்சிருந்த ஆயுதத்தை கொண்டு ஜெயித்து போன சாபி தொழில் எல்லா விலங்கையும் தெரிஞ்சு அவங்களை இறங்கி விட்டுட்டேன்னா அந்த யூதனை போய் கத்தல் பண்ணி அவங்களுடைய தலையை என்ன கொண்டுதான் அவங்கள்ட்ட காட்டிட்டு உங்களை என்ன சிரமப்படுத்துற யூதனை நான் கத்தல் பண்ணிட்டேன், நீங்க இனி பயப்படவானா உங்க சஃபர நீங்க சலாமத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜெயித்துமன் சாபித்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். சுபஹானல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு என்ன எப்படி அறிமுகமாக்குறான். குர்ஆன் ஷரீஃப்ல ஹரீஸும் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், முஃமினீன் சிரமப்படுறதை என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாண்டி கொள்ள மாட்டாங்க. மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி தில் கலிமாவை நாவால் முடிந்த உள்ளத்தால் உறுதி கொண்ட ஈமான்தார்கள் முஃமினீன்கள் கவலைக்கிடமாகும் பொழுது, அவர்கள் ஹுசுனாகும் பொழுது, அவர்களுக்கு ஒரு கஷ்டம் சம்பவிக்கும் பொழுது என்ன அதை தாண்டி கொள்ள மாட்டார்கள். எல்லாம் வல்ல ஏக இறையருள் மூலமாக ஜோதியாகிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக சூரத் தௌபா குர்ஆன் நமக்கு பரிசுத்தம். மாஷா அல்லாஹ், ஹதீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன் ரவூஃபுர் ரஹீம், இந்த ஆயத்துடைய தஃப்ஸீராக இந்த சம்பவம் நமக்கு நடந்துருச்சு சொல்லி ஜெயித் பின் சாபித் அவர்கள் வந்த ஷபாப கேட்டாங்க. கஷ்டம் அவர்களது பரிசுத்தமான அன்பிலும் காதலிலும் பாசத்திலும் மூழ்கி முத்தெடுத்த சத்திய சஹாபா கண்மணிகளின் பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை நாமும் பின்பற்றி வாழ்வதற்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத்தில் நாமும் முழுமையாக சம்பூரணமாக அர்ப்பணமாகி ஃபனாஃபி ரசூலாகுவதற்கும் அல்லாஹ் தபாரக் வ தஆலா இந்த சஹாபியாகிய சஹாபி ரசூல் தமீம் அன்சார் ரழியல்லாஹு அன்ஹுடைய பரக்கத்து ஷரீஃபை கொண்டு நமக்கு என்றென்றும் தௌஃபீக் செய்வானாக. வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ். صلاة الله سلام الله
رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غم بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله جميع عدية وصريف مكائد العدا والطوف بأهل البدر يا الله صلاة الله سلام الله على القرباء عن العاصين والأتباء وكل بلية ووباء بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة لنيل جميع حاجاتي أيا جال الملمات بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله فمنعتي لنيل جميع حاجاتي أيا جال الملمات بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله فمنعتي لنيل جميع حاجاتي أيا جال الملمات بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله أكرمنا بنيل مطالب منا ودفع مضارة عنا بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله على ياسين
أتينا طالبين لا تترنا خائبين بأهل بدر شهداء صلاة الله سلام الله على أنت بار أكرم فارحم لنا يا أرحم بأهل بدر شهداء صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على سرمدا على الرسول أحمد وآله نجم الهدى وأهل بدر شهداء صلاة الله سلام الله على طه رسول الله بدري رضي الله عن شهدائي رضي الله عن أهل بدري رضي الله عن